அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். TNUSRB தரப்பிலிருந்து இப்போ நடக்க இருக்கக்கூடிய காவல் தேர்வுக்கான மாடல் கொஸ்டின்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, மேக்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கு அவங்க விட்டிருக்கிற அந்த மாடல் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கு என்பதான் பார்க்க போறோம். ஸோ சைக்காலஜிலே நமக்கு ஃபர்ஸ்ட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுல வந்து டோட்டலா அப்படியே தமிழ்ல நம்ம என்ன படிக்கிறோமோ பேப்பர் ஒன்ல அதை பேஸ் பண்ணி அப்படியே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து இந்த டாபிக், அதாவது தொடர்பு கொள்திறன், அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸுக்கு நம்ம தனியா வந்து படிக்கணும் என்ற நிபந்தனை இல்லை. நீங்க பாத்தீங்கனாலே, கேள்வி பாத்தீங்கனாலே தெரியும். கொஞ்சம் கரெக்டா பாருங்க. கீழ்காணும் வாக்கியத்தில் சரியான தொடரை தெரிவு செய்க. யானையின் கண்கள் சிறியது. இப்ப கண்கள்னா வந்து பன்மை வந்தது, சிறியதுனா ஒருமை. அப்ப இது தப்பு. யானையின் கண் சிறியன, சிறியனா பன்மை, ஆனா கண்ணுனா ஒருமை. அப்ப இதுவும் தப்பு. யானையின் கண் சிறியது, கண்ணுனா ரெண்டு வரணும். அப்ப இதுவும் ஒருமை பன்மை, தவறா இருக்கு. இப்ப யானையின் கண்கள் சிறியன என்பதுதான் சரியா வரும். புரியுதுங்களா? அப்ப ஒருமை பன்மை பிழைய வச்சு நமக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்தது, முல்லை நிலத்தின் தொழில்கள் எது? நமக்கு தெரியும், குறிஞ்சினா மலையும் மலையும் சார்ந்த இடமும், முல்லைனா காடும் காடும் சார்ந்த இடமும். அப்போ முல்லை நிலத்தவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏறு தழுவுவதும் ஆணிரை மேய்த்தலும் தான் அவங்களுடைய தொழில். ரொம்ப சிம்பிளா இருக்கு. கலகலை இலக்கண குறிப்பு தருக. கலகலைனா இரட்டை கிளவி, ஏன்னா பிரிச்சா பொருள் தராது. கோ என்னும் சொல்லின் பொருள் என்ன? கோனா அரசன். அப்ப பாருங்க, நீங்க பேப்பர் ஒன்ல என்ன படிக்கிறீங்களோ அதே தான் உங்களுக்கு இந்த 5 கொஸ்டின். புகழ்வது போல பழிப்பதும் பழிப்பது போல புகழ்வதும் எந்த அணி? எல்லாருக்குமே தெரியும், தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவலன செய்தோடுகளாம் என்று வள்ளுவம் சொல்லுது. அது என்ன சொல்லுது? தேவர்களும் கயவர்களும் ஒரே மாதிரியா இருக்கிறாங்க. காரணம் என்ன? அவங்க நினைச்சதை செய்யறாங்க. அப்ப புகழ்வது போல பழிக்கிறாங்க, பழிப்பது போல புகழ்கிறாங்க. அப்ப அது என்ன? வஞ்ச புகழ்ச்சி அணின்னு நம்ம சொல்றோம். அப்ப கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்க்கு நீங்க தனியாக எந்த விதமான முயற்சியும் மேற்கொள்ள தேவையில்ல. நம்ம கொடுக்குற அந்த நோட்ஸ், அந்த பிடிஎஃப்ஸை நீங்க படிச்சுட்டாலே இந்த 5 கொஸ்டினுக்கும் நீங்க ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்தது, எண் பகுப்பாய்வு. ஸோ நம்ம மேக்ஸை படிக்க கூடாது என்றுதான் நம்ம நினைச்சிருந்தோம். பட் இங்க பாருங்க, நியூமரிக் அனாலிசிஸ்ல மேக்ஸை உங்களுக்கு கொடுத்துட்டான். நியூமரிக் அனாலிசிஸ்ல உங்களுக்கு மேக்ஸ் கொடுத்துருக்கான். ஸோ பாருங்க, அப்ப கண்டிப்பா மேக்ஸையும் பார்க்கணும். மேக்ஸ் கிளாஸ் நம்ம ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முடிச்சு கொடுத்துட்டோம், சைக்காலஜியும் முடிச்சு கொடுத்துட்டோம். அப்போ மேக்ஸும் கண்டிப்பா பாத்துங்க, சைக்காலஜியும் ஃபுல்லா நீங்க பாத்துங்க. இப்ப 25 கொஸ்டின்ல தமிழ் 5 வந்துருது, மேக்ஸ் ஒரு 5 வந்துருது, மீதி சைக்காலஜி ஒரு 15 கொஸ்டின் தான். அப்ப பாத்துங்க எந்த லெவலுக்கு எவ்வளவு ஈஸியான கொஸ்டின் பேப்பரா மாறிடுச்சுன்னு. சரி, எண் பகுப்பாய்வு பாருங்க. ஒரு நாணயத்தை சுண்டும் பொழுது தலை விழுவதற்கான நிகழ்தகவு என்ன? B 1/2 வரும். அதற்கடுத்து, A அளவு ஆரமும் B அளவு உயரமும் கொண்ட நேர்வட்ட கூம்பின் கன அளவு. டைரக்டா கன அளவு வந்து பாத்தீங்கன்னா கேட்டிருக்கிறான். சோ ஆப்ஷன் சி சரியானது. அடுத்து பாருங்க, ஒரு நகரத்தில் கைபேசி வைத்திருப்பவர்களின் எண்ணிக்கை 3 ஆண்டுகளில் 6 லட்சத்திலிருந்து 7.5 லட்சமாக அதிகரித்தது எனில் அதிகரிப்பின் சதவீதம் என்ன? அப்போ 1.5 லட்சம் அதிகமா இருக்கு 3 வருஷத்துக்கு. அப்போ ஒரு வருஷத்துக்கு 50% வந்து அதிகமா இருக்கு. அதை பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா 25% A வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. அடுத்தது, A மற்றும் B இருவரும் இணைந்து ஒரு வேலையை 15 நாட்களில் முடிப்பர். B தனியே அந்த வேலையை 20 நாட்களில் முடிக்கிறார் எனில் A தனியே அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார்? அதாவது 15க்கும் 20க்கும் நம்ம மெத்தட் LCM மெத்தட் தான் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். LCM மெத்தட் போட்டு நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா இதற்கு சரியான ஆன்சரா எது வருதுன்னா 60 நாட்கள். A மட்டும் தனியா 60 நாள் வந்து பாத்தீங்கன்னா வந்து சால்வ் பண்ணுவார். 60 நாள்ல அந்த வேலையை முடிப்பார். இன்னும் டீட்டெயிலா அடுத்தடுத்து வரக்கூடிய பதிவுல நான் உங்களுக்கு போடுறேன். இப்போ எந்த மாதிரி கொஸ்டின் இருக்கு என்பதுதான் நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். ஆண்டு ஒன்றுக்கு 6% தனி வட்டி வீதம் 8 ஆண்டு 6 மாதங்களில் ரூபாய் 7,500க்கான தனி வட்டி என்ன? நமக்கு தெரியும், SI = PNR/100. பி எவ்வளோன்னு கொடுத்துருக்கிறான். பிக்கு தான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா, அதாவது SI பி எவ்வளோன்னா ரூபாய் 7,500. என் வந்து பாத்தீங்கன்னா 8 ஆண்டு 6 மாசம். அப்ப 8 ஆண்டு 6 மாசத்தை வருஷமா மாத்தீங்க. 6 வந்து 6%. அப்ப தனி வட்டி சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சிட வேண்டியதுதான். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிச்சா கரெக்டான ஆன்சர் 3825 ரூபாய் வருது. அடுத்தது, லாஜிக் அனாலிசிஸ் நமக்கு தெரியும். ஸோ இதுல பாத்தீங்கன்னா ZXV TRP NLJ. இதுக்கு அடுத்த நம்பர் எது வரும்னு கேட்டிருக்காங்க. HFD வருது. ஒரு தந்தை இன்றைய நிலையில் தன் மகனின் வயதை விட 3 மடங்கு பெரியவர். 5 வருடம் முன்பு அவர் 4 மடங்கு பெரியவராக இருந்தார். அவரின் அந்த மகனின் இப்போதைய வயது என்னன்னு கேட்டிருக்காங்க. 15. இதெல்லாம் நம்மளுடைய வீடியோ கிளாஸ்ல இருக்கிற மாடல் தான். நீங்க அதை மட்டும் முதல்ல நமக்கு, நான் ஏன் இப்ப இந்த 25 கொஸ்டினும் ரொம்ப ஷார்ட்டா சொல்லிட்டு போறேன்னா, இந்த क्वेश्चन பவர் எடுத்து நம்ம கிளாஸை பேஸ் பண்ணி நீங்க சால்வ் பண்ணி பார்க்கணும் மேக்ஸையும் சரி சைக்காலஜியும் சால்வ் பண்ணி பார்க்கணும் ஏனா உங்களுக்கு மொத்தமே நான் முடிச்சு கொடுத்துட்டு இருக்கேன் நல்லவேளை மேக்ஸும் வந்து பாத்தீனா முடிச்சு கொடுத்தாச்சு அப்ப மேக்ஸ் அண்ட் சைக்காலஜியை நீங்க அந்த வீடியோ கிளாஸை பார்த்துட்டு இத சால்வ் பண்ணீங்கனா 25 க்கு 25 ஈஸியா நீங்க எடுக்கலாம் அடுத்து கேள்வி குறியிட்ட இடத்தை நிரப்புக அப்படியே நீங்க மேட்ச் பண்ணி பார்க்க வேண்டியதுதான் கண்டிப்பா இந்த ஏவும் சியும் வருவதற்கான வாய்ப்புகளே இல்ல ஏனா வட்டம் இந்த இடத்துல வந்து பாத்தீனா தலைகீழ வரணும் அப்ப ஆப்ஷன்ல எது வரும் B வரலாம் இல்ல D வரலாம் அப்ப ஆப்ஷனை பாக்கும்போது ஆப்ஷன் B தான் சரியான விடையா வர வாய்ப்பு இருக்கு பொருத்தி பாருங்க அடுத்து புத்தகம் என்பதை கடிகாரம்னு சொல்றோம் கடிகாரம் என்பதை பை என்று சொல்றோம் பையை அகராதின்னு சொல்றோம் அப்ப அகராதி என்பதை ஜன்னல் என்று அழைத்தால் எதை பயன்படுத்தி புத்தகங்களை எடுத்து செல்வோம் மிக எளிமையானது அகராதியை பயன்படுத்தி புத்தகங்களை நம்ம என்ன பண்ணுவோம் எடுத்து செல்வோம் போட்டு சால்வ் பண்ணி அடிச்சு பாருங்க டவுட் இருந்தா நீங்க வாட்ஸ்அப்ல வந்து கேளுங்க அடுத்த பதில்ல நான் ரொம்ப தெளிவாவே நான் விளக்குறேன் எங்கெல்லாம் டவுட் வருதுன்னு சோ ஃபர்ஸ்ட் நீங்க உங்களால போட முடியுதான்னு நீங்க செக் பண்ணி பார்க்கணும் கேள்வி குறியிட்ட இடத்தை நிரப்புகன்னு கேட்டிருக்கான் இப்ப கேள்வி குறியிட்ட இடத்தை நிரப்புக என்பது இந்த இடத்துல எது வரும் அப்படின்னு கேட்டிருக்கான் இங்க பாருங்க இந்த ரெண்டுத்தையும் பிரிச்சு நடுவுல வந்து இது ரெண்டுத்தையும் ரெண்டா உடைச்சு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஃபிட் பண்ணிருக்காங்க அதற்கு பிறகு இதனுடைய மேல இருக்கிற அந்த கட்டை மேல போயிருக்கு அந்த முக்கோணம் வந்து பாத்தீங்கன்னா கீழே இருக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா அந்த பிளாக் வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு இப்ப இந்த இடத்துல எது வரும் அப்படினு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் B தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வரும் பாருங்க இத உடைச்சு நடுவுல கொண்டு போயிருக்காங்க அப்ப இத உடைச்சு நீங்க நடுவுல கொண்டு போணும் கொண்டு போனீங்கன்னா ஆப்ஷன் B தான் டிஃபரன்ஸ் புரியுதுங்களா இப்ப இந்த மேல இருக்கிற டயகிராமை உடைச்சு நடுவுல இத கொண்டு போயிருக்காங்க அப்ப இந்த டயகிராமை உடைச்சு நடுவுல கொண்டு போனீங்கன்னா அதுதான் ஆன்சர் அடுத்து 16வது மென்டல் எபிலிட்டி ரொம்ப ஈஸியானதுதான் மென்டல் எபிலிட்டி ஒரு கிராமத்தில் உள்ள 10,000 பேரில் 4,000 பேர் அரசு பணியில் உள்ளனர் 10,000 பேர்ல 4,000 பேர் அரசு பணி மீதி உள்ளவர்கள் சுயதொழில் புரிகிறார்கள் அதாவது 6,000 பேர் சுயதொழில் புரிகிறாங்க 4,000 பேர் கவர்மெண்ட் ஜாப் அரசு பணியில் உள்ளவர்களுக்கும் சுயதொழில் புரிபவர்களுக்கும் உள்ள விகிதங்களை காண்க அப்ப சுயதொழில் புரிவரங்க 6,000 அரசு பணியில் உள்ளவங்க 4,000 அடிச்சீங்கன்னா உங்களுக்கு ரேஷியோ வரும் அதுதான் ஆன்சர் சோ அடிச்சீங்கன்னா எவ்வளவு வருது 2:3 ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா 4,000:6,000 வரும் 3 0க்கு 3 0 கேன்சல் ஆயிடும் 4:6 வரும் அடிச்சீங்கன்னா 2:3 அதுதான் ஆன்சர் மதிப்பு என்ன போர்ட் மேக்ஸ்ல இதை சால்வ் பண்ணணும் போர்ட் மேக்ஸ்ல சால்வ் பண்ணீங்கன்னா என்ன ஆன்சர் வருதுன்னா 1000 வந்து ஆன்சரா கொடுத்திருக்காங்க சி கொடுக்கப்பட்ட 3 வகுப்புகளை சிறப்பாக விளக்கும் வெண் வரைபடத்தை தேர்ந்தெடுக்கவும் என்று கேட்டிருக்கிறாங்க அது ஆண்கள் ஆசிரியர்கள் தச்சர்கள் என்று கேட்டிருக்கிறாங்க இதற்கு சரியான விடை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் D வந்து பாத்தீங்கன்னா இதற்கு சரியான விடை அதாவது ஆண்கள் ஆசிரியர்கள் தச்சர்கள் இந்த மூன்றையுமே விளக்கக்கூடியது எது அப்படின்னா ஆப்ஷன் D ஏன்னா இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு பாருங்க ஆண்கள் தான் நடுவுல இருக்கிறாங்க இப்ப ஆண்கள் ஆசிரியராகவும் இருக்கலாம் ஆண்கள் தச்சராகவும் இருக்கலாம் அதனால ஆப்ஷன் D சரி அடுத்து ஒரு நாளில் கடிகாரத்தின் முட்கள் எத்தனை முறை ஒன்று சேரும் இது எத்தனையோ முறை கேட்ட கொஸ்டின்ஸ் சோ ஆப்ஷன் எது வரும் இதற்கு சரியா ஆப்ஷன் B 22 முறை கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா ஒன்னு சேர்ந்து நிக்கும் A என்பவர் B மற்றும் C யின் தந்தை B என்பவர் A இன் மகன் ஆனால் C என்பவர் A இன் மகன் அல்ல C என்பவர் A என்பவருக்கு என்ன உறவு நம்ம போட்டிருப்போம் ஃபேமிலி ட்ரீ மேல போனா நம்ம வந்து பேரண்ட் பேத்தி தாத்தா பாட்டி அதாவது மேல போனா தாத்தா பாட்டிக்கு போட்டு போயிருப்போம் கீழே வந்தோம் அப்படின்னா பேரண்ட் பேத்தி மகன் மகள் போட்டு வந்திருப்போம் அதன் அடிப்படையில இதுக்கு 20க்கு என்ன ஆன்சர் வருதுன்னா ஆப்ஷன் சி மகள் என்பது வருது இப்ப பாருங்க இன்ஃபர்மேஷன் ஹேண்ட்லிங் ஸ்கில்ஸ் அதாவது ஒரு 5 கூற்று கொடுத்திருக்கிறாங்க அந்த 5 கூற்றை வச்சு நீங்க வந்து 2 கேள்விகளுக்கு பதிலளிக்கணும் சோ A மற்றும் C இயற்பியலிலும் கணிதத்திலும் திறமையானவர்கள் BSCயும் இயற்பியல் தாவரவியல்ல ENDய விலங்கியல் கணினியில BNDய விலங்கியல் தாவரவியல்ல E என்பவர் கணிதம் விலங்கியல் 3திலுமே திறமையானவங்களா இருந்தா இயற்பியல் தாவரவியல் மற்றும் விலங்கியல்ல திறமையானவர் யாருன்னு கேட்டிருக்கிறாங்க ஆப்ஷன் B கணிதம் விலங்கியல் மற்றும் கணினியில திறமையானவர்கள் யாருன்னா ஆப்ஷன் B அதாவது சாரி இது ஆப்ஷன் A இது ஆப்ஷன் B E தான் உங்களுக்கு வந்து அந்த கோடு போட்டு நான் என்ன பண்ணிருப்பேன்னா கிளாஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கோடு போட்டு உங்களுக்கு போட்டு சொல்லி கொடுத்திருப்பேன் உயரமானவர்கள்லாம் எப்படி குள்ளமானவர்கள்லாம் எப்படி போடணும் என்பது போல கோடு போட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பேன் அதை பேஸ் பண்ணீங்கன்னா இது ஈஸியா வந்துடும் அடுத்து ஒரு டயகிராம் கொடுத்திருக்கிறாங்க இந்த டயகிராம் கொடுத்துட்டு 3 கொஸ்டினுக்கு ஆன்சர் கேட்டிருக்கிறாங்க குடும்பத்தின் மொத்த ஆண்டு வருமானம் ரூபாய் 2 லட்சம் எனில் கல்விக்கும் கடை செலவிற்கும் ஆகும் செலவுக்கு இடையே உள்ள வித்தியாசம் என்ன அப்ப பாருங்க இந்த இடத்துல நீங்க கல்விக்கு எவ்வளவு செலவு பண்றாங்கன்னா 15%. அப்ப 2 லட்சத்துல 15% எவ்வளவுன்னு கண்டுபிடிச்சுக்கணும். அதற்கு பிறகு கடை செலவு எத்தனை % நீங்க பார்க்கணும். அப்ப கடை செலவு வந்து 10%. அப்ப 2 லட்சத்துல 10% 20,000. சோ அதை கண்டுபிடிச்சு ரெண்டுத்துக்குமே இருக்கான வித்தியாசம் கண்டுபிடிச்சீங்கன்னா ஆப்ஷன் சி 10,000 ரூபாய் உங்களுக்கு வரும். உணவை தவிர குடும்பத்தின் அதிகபட்ச செலவு எதுவாக இருக்கும்னு கேட்டிருக்கிறாங்க. அதிகபட்ச செலவு ஆட்டோ கட்டணமா இருக்கு. நீங்க பர்சன்டேஜ் வைஸ் இங்க பாத்தீங்கன்னா ஆட்டோ கட்டணம் அதிகபட்ச செலவாக காணப்படுகிறது. எதுக்கு அடுத்து? அதாவது உணவைக்கு அடுத்து. அடுத்த ஆண்டுக்கான குடும்பத்தின் சேமிப்பு செலவுக்கு சமமாக எந்த செலவு உள்ளது? ஒரு வருஷம் குடும்பத்துடைய சேமிப்பு செலவுக்கு சமமாக எந்த செலவு உள்ளதுன்னு கேட்டிருக்கிறாங்க. இதுக்கு மற்ற செலவுகள் என்பது சரியான விடையா இருக்கு. கிட்டத்தட்ட 18% வந்து மீதி இருக்கிறதுக்கு ஈக்குவலா இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. சோ அடுத்த பதிவுல நான் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா ஃபர்ஸ்ட் நீங்க இதை பிராக்டிஸ் பண்ணுங்க. நீங்க இதை வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்லி கொடுத்த கணிதத்தின் அடிப்படையில உளவியல் அடிப்படையில நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. பிராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்க வந்து பாத்தீங்கன்னா டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்க கேளுங்க. நான் யூடியூப்ல ஒரு தனியாவே ஒரு ப்ராப்ளத்தையும் எடுத்து நடத்துறேன். அடுத்த பதிவா வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் ஸ்டடிஸ் எப்படி கொடுத்துருக்காங்க என்பதை அடுத்த பதிவுல சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.